أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم தாசீம் மீம் இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்காக நாம் மூசாவுடையவும் ஃபிரவுனுடையவும் வரலாற்றிலிருந்து உண்மையை கொண்டு உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம். நிச்சயமாக ஃபிரவுன் இப்பூமியில் பெருமையடித்துக் கொண்டு அந்த பூமியில் உள்ளவர்களை பல பிரிவினர்களாக்கி அவற்றிலிருந்து ஒரு கூட்டத்தாரை பலகீனப்படுத்தினான். அவர்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டும் வைத்தான். நிச்சயமாக அவன் குழப்பம் செய்வோரில் ஒருவனாக இருந்தான். ஆயினும் பூமியில் பலகீனப்படுத்தப்பட்டோருக்கு நாம் உபகாரம் செய்யவும் அவர்களை தலைவர்கள் ஆக்கிடவும் அவர்களை நாட்டுக்கு வாரிசுகளாக்கவும் நாடினோம். இன்னும் அப்பூமியில் அவர்களை நிலைப்படுத்தி ஃபிரவுனும் ஹாமானும் அவ் இருவரின் படைகளும் இவர்களை பற்றி எவ்விஷயத்தில் பயந்து கொண்டிருந்தார்களோ அதை காண்பிக்கவும் நாடினோம். நாம் மூசாவின் தாயாருக்கு, உன் குழந்தைக்கு பாலூட்டுவாயாக, பிறகு அவர் மீது ஏதும் ஆபத்து வரும் என நீ பயப்படுவாயானால் அவரை ஆற்றில் எறிந்துவிடு. அப்பால் அவருக்காக நீ பயப்படவும் வேண்டாம், துக்கப்படவும் வேண்டாம். நிச்சயமாக நாம் அவரை உன்னிடம் மீள வைப்போம். இன்னும் அவரை நம் தூதர்களில் ஒருவராக்கி வைப்போம் என்று வகி அறிவித்தோம். நதியில் மிதந்து வந்த அவரை அவனுடைய குடும்பத்தினர் எடுத்துக்கொண்டார்கள். பிற்காலத்தில் அவர் அவர்களுக்கு விரோதியாகவும் துக்கம் தருபவராகவும் ஆவதற்காக. நிச்சயமாக ஃபிரவுனும் ஹாமானும் அவ் இருவரின் படைகளும் தவறு இழைப்பவர்களாகவே இருந்தனர். இன்னும் குழந்தையை கண்ட ஃபிரவுனின் மனைவி, இக்குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கிறது, இதை நீங்கள் கொன்றுவிடாதீர்கள், நமக்கு இவர் பயனளிக்க கூடும், அல்லது நாம் இவரை நம் புதல்வராக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார். இன்னும் அவர்கள் இதன் விளைவு என்ன ஆகும் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. மூசாவின் தாயுடைய இருதயம் துக்கத்தால் வெறுமையாகிவிட்டது. அவள் மூமீன்களில் நின்று முள்ளவளாய் இருப்பதற்காக நாம் அவள் உள்ளத்தை உறுதிப்படுத்தாது இருந்திருந்தால் அவள் மூசா ஆற்றில் விடப்பட்டதை அவள் வெளிப்படுத்த முடியிருப்பாள். இன்னும் மூசாவின் சகோதரியிடம் அவரை நீ பின்தொடர்ந்து செல் என்றும் தாய் கூறினாள். அவ்வாறே சென்று ஃபிரவுனின் ஆட்கள் காண முடியாதபடி அவள் தூரத்திலிருந்து அவரை கவனித்து வந்தாள். நாம் முன்னதாகவே அவரை செவிலி தாய்களின் பால் அருந்துவதை தடுத்து விட்டோம். அவருடைய சகோதரி வந்து கூறினாள், உங்களுக்காக பொறுப்பேற்று அவரை பாலூட்டி வளர்க்கக்கூடிய ஒரு வீட்டினரை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? மேலும் அவர்கள் அவர் நன்மையை நாடுபவராக இருப்பார்கள். இவ்வாறு அவருடைய தாயாரின் கண் குளிர்ச்சி அடையவும் அவள் துக்கப்படாதிருக்கவும் நிச்சயமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது என்பதை அவள் அறிந்து கொள்வதற்காகவும் நாம் அவரை அவர் தாயாரிடத்தே திரும்பச் சேர்த்தோ. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறியமாட்டார்கள். இன்னும் அவர் வாலிபமடைந்து பக்குவ நிலை பெற்றபோது நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அளித்தோம். இவ்வாறே நல்லோருக்கு நாம் நற்கூலி வழங்குகிறோம். ஒரு நாள் மூசா மக்கள் அயர்ந்து தூக்கத்தில் பராமுகமாக இருந்தபோது நகரத்தில் நுழைந்தார். அங்கு இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை கண்டார். ஒருவன் அவர் கூட்டத்தைச் சேர்ந்தவன், மற்றொருவன் அவர் பகைவர் கூட்டத்தைச் சேர்ந்தவன். பகைவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு அவர் கூட்டத்தான் கோரினான். மூசா தாம் அப்பகைவனை ஒரு குத்து குத்தினார், அவன் விதியும் முடிந்தது. இதை கண்ட மூசா, இது ஷைத்தானுடைய வேலை, நிச்சயமாக அவன் வழிகெடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதி ஆவான் என்று கூறினார். ரப்பே, நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன், ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார். அப்போது அவன் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான். ரப்பே, என் மீது நீ அருள் புரிந்ததன் காரணமாக நான் இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன் என்று கூறினார். மேலும் தமக்கு என்ன நடக்குமோ என்று மறுநாட்காலையில் பயத்துடன் கவனித்துக் கொண்டு நகரத்தில் இருந்தபோது முன்தினம் அவரிடம் உதவி கோரியவன் மீண்டும் அவரை உதவிக்காக கூச்சலிட்டு அழைத்தான்.
அதற்கு மூசா, நிச்சயமாக நீ பகிரங்கமான கலகக்காரனாக இருக்கிறாய் என்று அவனிடம் கூறினார். பின்னர் மூசா தம் இருவருக்கும் பகைவனாக இருந்தவனை பிடிக்க நாடிய போது அவர் இனத்தான் தன்னையே அவர் பிடிக்க வருகிறார் என்று எண்ணி, மூசாவே, நேற்று ஒரு மனிதரை நீர் கொலை செய்தது போல் என்னையும் கொலை செய்ய நாடுகிறீரா? இப்பூமியில் அக்கிரமம் செய்பவராகவே இருக்க நீர் நாடுகிறீர், மேலும் நன்மை செய்வோரில் ஒருவராக இருக்க நீர் நாடவில்லை என்று கூறினான். பின்னர் நகரத்தின் ஒரு கோடியிலிருந்து நன்மனிதர் ஒருவர் ஓடிவந்து, மூசாவே, நிச்சயமாக இந்த நகர் பிரமுகர்கள் ஒன்று கூடி உம்மை கொன்றுவிட வேண்டும் என ஆலோசனை செய்கிறார்கள், ஆகவே நீர் இங்கிருந்து வெளியேறி விடுவீராக, நிச்சயமாக நான் உம் நன்மையை நாடுபவர்களில் ஒருவனாவேன் என்று கூறினார். ஆகவே அவர் பயத்துடனும் கவனமாகவும் அந்நகரத்தை விட்டு கிளம்பிவிட்டார். இறைவா, இந்த அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார். பின்னர் அவர் மதியன் நாட்டின் பக்கம் தம் முகத்தை திருப்பிய போது, என் இறைவன் என்னை நேரான பாதையில் செலுத்தக்கூடும் என்று கூறினார். இன்னும் அவர் மதியன் நாட்டு தண்ணீர் துறையின் அருகே வந்தபோது அவ்விடத்தில் ஒரு கூட்டத்தினர் தம் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருந்ததை கண்டார். அவர்களை தவிர பெண்கள் இருவர் தங்கள் ஆடுகளை பின்னால் வளைத்துக் கொண்டிருந்ததையும் கண்டார். உங்கள் இருவரின் விஷயம் என்ன என்று அப்பெண்களிடம் அவர் கேட்டார். அதற்கு அவர்கள், இம்மேய்ப்பர்கள் தண்ணீர் புகட்டிவிட்டு விலகும் வரை நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது, மேலும் எங்கள் தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவர் என்று அவ்விருவரும் கூறினார்கள். ஆகையால் இருவருக்குமாக அவர் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் புகட்டினார். பிறகு அவர் ஒரு மர நிழலில் ஒதுங்கி, ரப்பே, நீ எனக்கு எந்த நன்மையை இறக்கி வைத்தாலும் அதிலிருந்து நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவ்விரு பெண்களில் ஒருவர் நாணத்துடன் நடந்து மூசாவின் முன் வந்து, எங்களுக்காக நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்கான கூலியை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்கள் தந்தை உங்களை அழைக்கிறார் என்று கூறினார். இவ்வாறாக மூசா அவரிடம் வந்தபோது தம் வரலாற்றை எடுத்துச் சொன்னார். அதற்கு அவர், பயப்படாதீர், அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீர் விடுபட்டீர் என்று கூறினார். அவ்விரு பெண்களில் ஒருவர் கூறினார், அருமை தந்தையே, நீங்கள் இவரை கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கூலிக்கு அமர்த்துபவர்களில் நிச்சயமாக இவர் மிகவும் மேலானவர், பலமுள்ளவர், நம்பிக்கையானவர். அப்போது அவர் மூசாவிடம் கூறினார், நீர் எனக்கு 8 ஹஜ் காலம் வேலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் மீது என்னுடைய இவ்விரு பெண்களில் ஒருவரை உமக்கு மனமுடித்துக் கொடுக்க நிச்சயமாக நான் நாடுகிறேன். ஆயினும் நீர் 10 ஆண்டுகள் பூர்த்தி செய்தால் அது உம் விருப்பம். நான் உமக்கு சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை. இன்ஷா அல்லாஹ், என்னை நேர்மையானவர்களில் உள்ளவராக காண்பீர். அதற்கு மூசா கூறினார், இதுவே எனக்கும் உங்களுக்கும் இடையே ஒப்பந்தமாகும். இவ்விரு தவணைகளில் நான் எதை நிறைவேற்றினாலும் என் மீது குற்றமில்லை. நாம் பேசிக் கொள்வதற்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கிறான். ஆகவே மூசா தம் தவணையை முடித்துக் கொண்டு தம் குடும்பத்துடன் பயணம் செய்து கொண்டிருந்த போது தூர் மலையின் பக்கத்தில் ஒரு நெருப்பை கண்டார். அவர் தம் குடும்பத்தாரிடம், நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள், நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை காண்கிறேன். நான் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு செய்தியையோ அல்லது நீங்கள் குளிர்காயும் பொருட்டு ஓர் நெருப்பு கங்கையோ கொண்டு வருகிறேன் என்று கூறினார். அவர் நெருப்பின் அருகே வந்தபோது அங்குள்ள பாக்கியம் பெற்ற அப்பள்ளத்தாக்கில் உள்ள ஓடையின் வலப்பக்கத்தில் ஒரு மரத்திலிருந்து, மூசாவே, நிச்சயமாக நானே அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் என்று கூப்பிடப்பட்டார். உம் கைத்தடியை கீழே எறியும் என்றும் கட்டளையிடப்பட்டார். அவ்வாறு எறிந்ததும் அது பாம்பை போன்று நெளிவதைக் கண்டு அவர் திரும்பி பார்க்காமல் பின்வாங்கி ஓடினார். அப்பொழுது, மூசாவே, முன்னோக்கி வாரும், இன்னும் அஞ்சாதீர், நீர் பாதுகாக்கப்பட்டோரில் நின்றும் உள்ளவர். உம் கையை உம் சட்டை பைக்குள் புகுத்தும், அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாக வெளிவரும். இன்னும் நீர் அச்சப்படுங்காலை உம்முடைய கைகளை உம் விலாவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவ்விரண்டும் ஃபிரௌனுக்கும் அவனுடைய பிரதானிகளுக்கும் உரிய உம் ரப்பினால் அளிக்கப்பட்ட இரு அத்தாட்சிகளாகும். நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருக்கின்றார்கள் என்றும் அவருக்கு கூறப்பட்டது. அதற்கு அவர், ரப்பே,
நிச்சயமாக நான் அவர்களில் ஒருவனை கொன்றுவிட்டேன், ஆகையால் அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறேன் என்று கூறினார். இன்னும் என் சகோதரர் ஹாரூன், அவர் என்னை விட பேச்சில் மிக்க தெளிவானவர். ஆகவே என்னுடன் உதவியாய் நீ அவரை அனுப்பி வைப்பாயாக, என்னை அவர் மெய்ப்பிப்பார். நிச்சயமாக அவர்கள் என்னை பொய்ப்பிப்பார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்றும் கூறினார். அல்லாஹ் கூறினான், நாம் உம் கையை உம் சகோதரரை கொண்டு வலுப்படுத்துவோம், நாம் உங்கள் இருவருக்குமே வெற்றி அளிப்போம். ஆகவே அவர்கள் உங்கள் இருவரையும் நெருங்கவும் முடியாது. நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றுவோரும் மிகைத்து விடுவீர்கள். ஆகவே மூசா அவர்களிடம் நம்முடைய தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தபோது அவர்கள், இது இட்டு கட்டப்பட்ட சூனியமே அன்றி வேறில்லை, இன்னும் நம்முடைய முன்னோர்களாம் நம் மூதாதையர்களிடத்திலும் இதை கேள்விப்பட்டதில்லை என்று கூறினார்கள். அப்போது மூசா கூறினார், அவனிடம் இருந்து நேர் வழியுடன் வருபவர் யாரென்றும் இறுதியாக சுவன வீடு யாருக்காக உள்ளது என்பதையும் என் ரப்பு நன்கு அறிவான். நிச்சயமாக அக்கிரமம் செய்வோர் வெற்றி பெற மாட்டார்கள். இன்னும் ஃபிரௌன் சொன்னான், பிரமுகர்களே, என்னை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இருக்கின்றான் என்பதாக நான் அறியவில்லை. ஆதலில் ஹாமானே, களிமண் மீது எனக்காக தீயை மூட்டி செங்கற்கள் செய்து பிறகு எனக்காக ஓர் உயரமான மாளிகையை கட்டுவாயாக. அதன் மேல் ஏறி நான் மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும். மேலும் நிச்சயமாக நான் இவரை பொய்யர்களில் நின்றும் உள்ளவர் என்றே கருதுகிறேன். மேலும் அவனும் அவனுடைய படைகளும் பூமியில் நியாயமின்றி பெருமையடித்துக் கொண்டனர். மேலும் அவர்கள் நம்மிடம் நிச்சயமாக திரும்ப கொண்டு வரப்பட மாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டார்கள். ஆகையால் நாம் அவனையும் அவன் படைகளையும் பிடித்தோ, பிறகு அவர்களை கடலில் மூழ்கிவிடுமாறு எறிந்து விட்டோ. ஆகவே அக்கிரமக்காரர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்று நபியே நீர் கவனித்துக் கொள்ளும். மேலும் மக்களை நரக நெருப்புக்கு அழைத்துச் செல்லும் தலைவர்களாகவே நாம் அவர்களை ஆக்கியிருந்தோம். இன்னும் கியாம நாளன்று அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இன்னும் இவ்வுலகில் அவர்களை சாபம் தொடருமாறு நாம் செய்தோம். கியாம நாளில் அவர்கள் இகழப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். இன்னும் முந்தைய தலைமுறையார்களை நாம் அழித்தபின் திடனாக மூசாவுக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தோம். மனிதர் சிந்தித்து உபதேசம் பெறும் பொருட்டு அவர்களுக்கு ஞான பிரகாசங்களாகவும் நேர் வழிகாட்டியாகவும் அருட்கொடையாகவும் அது இருந்தது. மேலும் நாம் மூசாவுக்கு கட்டளைகளை கடமையாக்கிய சமயம் நீர் தூர்மலைக்கு மேற்கு திசையில் இருக்கவில்லை. அந்நிகழ்வை பார்ப்பவர்களில் ஒருவராகவும் நீர் இருக்கவில்லை. எனினும் அவர்களுக்கு பின் நாம் அநேக தலைமுறையினர்களை உண்டாக்கினோம். அவர்களுக்கு பின் காலங்கள் பல கடந்து விட்டன. அன்றியும் மதியன் வாசிகளிடம் நீர் வசிக்கவும் இல்லை, அவர்களுக்கு நம் வசனங்களை ஓதி காண்பிக்கவும் இல்லை. எனினும் நாம் தூதர்களை அனுப்பி வைப்பவராகவே இருந்தோம். இன்னும் நாம் மூசாவை அழைத்தபோது நீர் தூர்மலையின் பக்கத்தில் இருக்கவும் இல்லை. எனினும் எந்த மக்களுக்கு உமக்கு முன்னால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அனுப்பப்படவில்லையோ, அவர்கள் நல்லுபதேசம் பெறும் பொருட்டு அவர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக நீர் உம் இறைவனிடம் இருந்து ரஹ்மத்தாக அருட்கொடையாகவே அனுப்பப்பட்டிருக்கிறீர். அவர்களுடைய கைகள் செய்து முற்படுத்திய தீவினை காரணமாக அவர்களுக்கு ஏதேனும் சோதனை வரும்போது அவர்கள், எங்கள் ரப்பே, நீ எங்களுக்கு தூதர் ஒருவரை அனுப்பி வைத்திருக்க வேண்டாமா? அப்போது நாங்கள் உன் வசனங்களை பின்பற்றி நாங்களும் மூமீன்களில் உள்ளவர்களாக ஆகியிருப்போமே என்று கூறாதிருக்கும் பொருட்டும் உம்மை அவர்களிடையே தூதராக அனுப்பினோ. எனினும் இப்பொழுது நம்மிடம் இருந்து சத்திய மார்க்கம் அவர்களிடம் வந்தபோது மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது போன்று இவருக்கும் ஏன் கொடுக்கப்படவில்லை என்று கேட்கிறார்கள். இதற்கு முன்னர் மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும் அவர்களின் மூதாதையர்கள் நிராகரிக்கவில்லையா? இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், திரு குர்ஆனும் தௌராத்தும் ஒன்றை ஒன்று உறுதிப்படுத்தும் இரண்டு சூன்ய மந்திரங்களே என்று. இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக நாங்கள் இவை அனைத்தையும் நிராகரிக்கிறோம் என்று. ஆகவே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவ்விரண்டையும் விட நேர் வழிகாட்டக்கூடிய வேதத்தை அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள், நானும் அதை பின்பற்றுகிறேன் என்று நபியே நீர் கூறும். உமக்கு அவர்கள் பதில் கூறாவிடில்
நிச்சயமாக அவர்கள் தம் மன இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் என்று நீர் அறிந்து கொள்ளும். இன்னும் அல்லாஹ்விடம் இருந்து நேர் வழிகாட்டியின்றி தன் மன இச்சையை பின்பற்றுபவனை விட மிக வழிகட்டவன் எவன் இருக்கின்றான்? நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமக்காரர் சமூகத்தாருக்கு நேர் வழிகாட்ட மாட்டான். இன்னும் அவர்கள் நல் உபதேசம் பெறுவதற்காக நாம் அவர்களுக்கு அவ்வப்போது வேத வாக்கை அனுப்பிக் கொண்டே இருந்தோம். இதற்கு முன்னர் இவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கிறோமோ அவர்களும் இதன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். மேலும் இது அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள், நாங்கள் இதை நம்புகிறோம், நிச்சயமாக இது நம்முடைய ரப்பிடம் இருந்து வந்துள்ள சத்திய வசனமாகும், இதற்கு முன்னரே நாங்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாகவே இருந்தோம் என்று கூறுகிறார்கள். இவர்கள் பொறுமையை மேற்கொண்டமைக்காக இருமுறை நற்கூலி அளிக்கப்படுவார்கள். மேலும் இவர்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தான தர்மங்களில் சிலவும் செய்வார்கள். அன்றியும் இவர்கள் வீணானதை செவியுற்றால் அதை புறக்கணித்து, எங்களுக்கு எங்கள் அமல்கள், உங்களுக்கு உங்கள் அமல்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகுக, அறியாமைக்காரர்களை நாம் விரும்புவதில்லை என்று கூறுவார்கள். நபியே, நீர் நேசிப்பவர்களையெல்லாம் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்திவிட உம்மால் முடியாது, ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். மேலும் நேர்வழி பெற்றவர்களை அவன் நன்கு அறிகிறான். இன்னும் அவர்கள், நாங்கள் உம்முடன் சேர்ந்து இந்நேர்வழியை குர்ஆனை பின்பற்றுவோமானால் எங்கள் நாட்டை விட்டு நாங்கள் தூக்கி எறியப்படுவோம் என்று கூறுகிறார்கள். நாம் அவர்களை சங்கையான இடத்தில் பாதுகாப்பாக வசிக்கும்படி வைக்கவில்லையா? அவ்விடத்தில் ஒவ்வொரு வகை கனி வர்க்கமும் நம்மிடத்திருந்துள்ள உணவாக கொண்டு வரப்படுகிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறியமாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கை வசதிகளின் செருக்கினால் அழிச்சாட்டியம் கொண்டிருந்த எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்திருக்கிறோம். இவை யாவும் அவர்கள் வாழ்ந்த இடங்களேயாகும். அவர்களுக்கு பின் சொற்பமானவர்கள் தவிர எவரும் அங்கு வசிக்கவில்லை. மேலும் நாமே அவர்களுக்கு வாரிசுகளாகினோம். நபியே, நம் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும் தூதர் ஒருவரை அவர்களுடைய தலைநகருக்கு அனுப்பி வைக்காத வரையில் அவர்களுடைய ஊரை உம்முடைய ரப்பு அழிப்பவனாக இல்லை. மேலும் எந்த ஊரையும் அதன் மக்கள் அக்கிரமக்காரர்களாக இல்லாத வரையில் நாம் அவற்றை அழிப்போராகவும் இல்லை. மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பவையெல்லாம் அற்பமாகிய இவ்வுலக வாழ்க்கையின் சுகமும் அதனுடைய அலங்காரமும் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பவை மிகவும் மேலானவையாகவும் நிலையானவையாகவும் இருக்கின்றன. இதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? எவனுக்கு நாம் அழகான வாக்காக வாக்குறுதி அளித்து அதை அவனும் அடையப் போகிறானோ அத்தகையவன், எவனுக்கு நாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களை மட்டும் கொடுத்து பின்னர் கியாம நாளில் தண்டனை பெறுவதற்காக நம்முன் கொண்டு வரப்படுவானோ அவனைப் போல் ஆவானா? இன்னும் அல்லாஹ் அவர்களை அழைக்கும் நாளில், எனக்கு இணையானவை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களே, அவை எங்கே என்று கேட்பான். எவர் மீது அல்லாஹுவின் தண்டனை பற்றிய வாக்கு உறுதியாகிவிட்டதோ அவர்கள், எங்கள் ரப்பே, நாங்கள் இவர்களை வழிகெடுத்தோமோ அவர்கள் இவர்கள்தான், நாங்கள் வழிகெட்டது போன்றே இவர்களையும் நாங்கள் வழிகெடுத்தோம், உன்னிடம் நாங்கள் அவர்களை விட்டும் விலகிக் கொள்கிறோம், அவர்கள் எங்களை வணங்கிக் கொண்டிருக்கவில்லை என்று கூறுவார்கள். உங்கள் இணை தெய்வங்களை அழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அவற்றை அவர்கள் அழைப்பார்கள், ஆனால் அவை அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டா. மேலும் அவர்கள் வேதனையை காண்பார்கள். அவர்கள் நேர்வழியில் சென்றிருந்தால் இந்நிலைக்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் விசாரணைக்காக அவர்களை கூப்பிடும் நாளில், உங்களை நேர்வழிக்கு அழைத்த நம் தூதர்களுக்கு என்ன பதில் கொடுத்தீர்கள் என்றும் கேட்பான். ஆனால் அந்நாளில் அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் மூடலாகி போகும். ஆகவே அவர்கள் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் எவர் தௌபா செய்து நன்னம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சித்தியடைந்தோரில் ஆகியிருக்கக்கூடும். மேலும் உம்முடைய ரப்பு தான் நாடியதை படைக்கிறான், தூதராக தான் நாடியோரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். எனவே இத்தகு தேர்ந்தெடுத்தல் இவர்களுக்கு உரிமை உடையது அல்ல. அல்லாஹ் மிக தூய்மையானவன். இவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவன் மிகவும் உயர்ந்தவன். மேலும்
உம்முடைய ரப்பு அவர்களுடைய இருதயங்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நன்கறிகிறான். மேலும் அவனே அல்லாஹ், அவனை அன்றி வேறு நாயன் இல்லை. இம்மையிலும் மறுமையிலும் எல்லா புகழும் அவனுக்கே உரியது. தீர்ப்பு கூறும் அதிகாரமும் அவனுக்கே உரியது. ஆதலின் அவனிடத்திலேயே நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். நபியே, நீர் கூறுவீராக, கியாம நாள் வரை அல்லாஹ் உங்கள் மீது இரவை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துவிட்டால் உங்களுக்கு பகலின் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ்வை அன்றி நாயன் உண்டா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இவ்வுண்மையை நீங்கள் செவியேற்க வேண்டாமா? கியாம நாள் வரை உங்கள் மீது அல்லாஹ் பகலை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துவிட்டால் நீங்கள் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு உங்களுக்கு இரவை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ்வை அன்றி நாயன் உண்டா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இவ்வுண்மையை நீங்கள் நோக்க வேண்டாமா? இன்னும் அவன் தன் ரஹ்மத்தினால் உங்களுக்கு இரவையும் பகலையும் உண்டாக்கினான். இரவு நீங்கள் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு, பகல் நீங்கள் அதில் அவன் அருளை தேடும் பொருட்டும் உண்டாக்கினான். இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களாக. இன்னும் அல்லாஹ் அவர்களை அழைக்கும் நாளில், எனக்கு இணையானவை என்று நீங்கள் எண்ணி இருந்தீர்களே, அவை எங்கே என்று கேட்பான். இன்னும் நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை வைத்துக் கொண்டு முஷ்ரிக்குகளை நோக்கி உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று கூறுவோம். அப்பொழுது அவர்கள் சத்தியம் என்பது அல்லாஹுவுக்கே சொந்தம் என்றும் அவர்கள் இட்டு கட்டியவையெல்லாம் அவர்களை விட்டு மறைந்துவிடும் என்றும் அறிந்து கொள்வார்கள். நிச்சயமாக ஹாரூன் மூசாவின் சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான். எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான். அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கு பழுவாக இருந்தன. அப்பொழுது அவனுடைய கூட்டத்தார் அவனிடம், நீ இதனால் பெருமை கொண்டு மகிழ்ச்சி அடையாதே, அல்லாஹ் நிச்சயமாக அவ்வாறு மகிழ்ச்சி அடைபவர்களை நேசிக்க மாட்டான் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள், எனினும் இவ்வுலகத்தில் உன் நசீபை உனக்கு விதித்திருப்பதையும் மறந்துவிடாதே. அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பதைப் போல் நீயும் நல்லதை செய். இன்னும் பூமியில் குழப்பம் செய்ய விரும்பாதே. நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிப்பதில்லை என்றும் கூறினார்கள். அதற்கு அவன் கூறினான், எனக்கு உள்ள அறிவின் காரணத்தால்தான் இதனை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இவனுக்கு முன் இவனை விட மிக்க வலிமை உடையவர்களும் இவனை விட அதிக பொருள் சேகரித்து வைத்திருந்தவர்களுமான எத்தனையோ தலைமுறையினர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான் என்பதை இவன் அறியவில்லையா? ஆனால் குற்றவாளிகள் அவர்கள் செய்த பாவங்கள் பற்றி உடனுக்குடன் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டார்கள். அப்பால் அவன் ஒரு நாள் கர்வத்துடனும் உலக அலங்காரத்துடனும் தன் சமூகத்தாரிடையே சென்றான். அப்போது, இவ்வுலக வாழ்க்கையை எவர் விரும்புகிறார்களோ அவர்கள் ஹாரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நாம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாமா? நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியமுடையவன் என்று கூறினார்கள். கல்வி ஞானம் பெற்றவர்களோ, உங்களுக்கு என்ன கேடு? ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வெகுமதி இதைவிட மேன்மையானது. எனினும் அதை பொறுமையாளரை தவிர வேறு எவரும் அடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள். ஆகவே நாம் ஹாரூனையும் அவன் வீட்டையும் பூமியில் அழுந்தச் செய்தோ. அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு உதவி செய்கிற கூட்டத்தார் எவரும் இல்லை. இன்னும் அவன் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை. முன்தினம் அவன் பதவியை விரும்பியவர்களெல்லாம் ஆச்சரியம்தான். அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு ஆகார வசதிகளை பெருக்குகிறான், சுருக்கியும் விடுகிறான். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யவில்லையாயின் அவன் நம்மையும் பூமியில் அழுந்தச் செய்திருப்பான். ஆச்சரியம்தான். நிச்சயமாக காபிர்கள் சித்தி அடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள். மறுமையின் வீட்டை இப்பூமியில் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்கவும் விரும்பாதிருப்பவர்களுக்கே நாம் சொந்தமாக்கி வைப்போம். ஏனெனில் பயபக்தி உடையவர்களுக்கே மேலான முடிவு உண்டு. எவர் ஒரு நன்மையை கொண்டு வந்தால் அவர் அதைவிட மேலானதை பெற்றுக் கொள்வார். எவன் தீமையை செய்கிறானோ தீமை செய்வோர் அவர்கள் செய்ததற்கு சமமான கூலியையே பெறுவார்கள். நபியே, நிச்சயமாக எவன் இந்த குர்ஆனை உம்மீது விதியாக்கினானோ அவன் நிச்சயமாக உம்மை திருப்பிக் கொண்டு வந்து மக்கா என்னும் அம்மீளும் தலத்தில் சேர்ப்பிப்பான்.
என் ரப்பு நேர்வழியை கொண்டு வந்திருப்பவர் யார், வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பவர் யார் என்பதை நன்கறிந்தவன் என்று நீர் கூறுவீராக. இன்னும் உம்முடைய ரப்பிடம் உள்ள ரஹ்மத்தினால் அன்றி இவ்வேதம் உமக்கு கொடுக்கப்படும் என்று நீர் எதிர்பார்க்கவில்லை. எனவே நிராகரிப்பவர்களுக்கு உதவியாளராக நிச்சயம் நீர் இருக்காதீர். இன்னும் அல்லாஹுவின் வசனங்கள் உமக்கு அருளப்பட்டதன் பின் எதுவும் உம்மை அவற்றை விட்டும் நிச்சயமாக திருப்பி விடாதிருக்கட்டும். மேலும் நீர் உம்முடைய ரப்பின்பால் அவர்களை அழைத்தே வருவீராக. நிச்சயமாக நீர் இணை வைப்போரில் ஒருவராகிவிட வேண்டாம். அல்லாஹுவுடன் வேறு எந்த நாயனையும் அழைக்காதீர். அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவனை தவிர எல்லா பொருட்களும் அழிந்து விடுபவையே ஆகும். அவனுக்கே எல்லா அதிகாரமும் உரியது. இன்னும் அவனிடமே நீங்கள் யாவரும் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்.